வணக்கம் நண்பா, இன்னொரு வீடியோவில் வந்திருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமாக கண்டினியூஸாக வீடியோ போகலான்னு ஒரு ஐடியாவில் இருப்போம், பட் ஆனால் போட மாட்டோம். அதுதான் என்னோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏதாவது ஒரு வேலை வந்துடும், டக்குன்னு போயிடுவேன். அடுத்த நாளும் அதே வேலை இருக்கும். அப்படி அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயர்டாகவே இருக்கும். ரெண்டு நாளாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் எதை கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பாவே கூட்டு போவாங்க, அந்த வேலை கூட இந்த வேலை கூட வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு என்னென்ன வீடியோ போடவே முடியல, அது ஒரு எனக்கு ஒரு டென்ஷனாக ஆகுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கலான் இருக்கோம். ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போடுவேன், இந்த இதில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கலான் இருக்கேன். இன்னமும் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு. ஓகேவா, கேம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். இந்த நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோட்ஸில் என்னென்ன எமோட் அந்த அப்டேட்டில் இருக்கு வரப்போகுது, என்னென்ன டாப் அப் ஈவெண்ட்டு, அந்த அந்த எயிட்பாஸில் எந்தெந்த எமோட்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போய் இப்போ ஆகலன்னு போனேன். அதெல்லாம் போனால் பார்த்தா ஒன்றுமே காணும். மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னமோ புதுசு புதுசாலாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாச்சு ஸ்க்ரீன் ஆஃப் ஆக மாட்டேங்குது. அதாவது நாச்சு ஸ்க்ரீன் ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னமோ செட்டிங்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிடுது, தனியாக எங்கெங்கேயோ மாறி போயிடுது. அதே இதில் வச்சோம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த பிளாக் கலர், இது இந்த வீட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைடில் இந்த சைடில் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்காது, ரைட் ஹேண்ட் சைடில் பிளாக் கலர் இருக்காது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் பிளாக் கலர் பார்டர் மாதிரி தெரியும். அந்த இடத்துல கேமரா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது வீடியோ வர மாட்டேங்குது. அதாவது கேம் வர கேமோட அந்த இமேஜ், அதாவது வீடியோ அந்த கேம் பிளே வர மாட்டேங்குது, ஃபுல் ஸ்க்ரீனில் வர மாட்டேங்குது கேம் பிளே. அது கேம் அது ஏன்னு தெரியல, அந்த அப்டேட்டில் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு எனக்கு. பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா சென்சிஸ் அதாவது செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாறி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, அது அது நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த அப்டேட்டு இந்த அப்டேட்டில் அடுத்த அப்டேட்டில் வச்சு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்த அப்டேட் தான் மாற்றுவாங்க, உடனே ஒன்றும் மாற்றுறது கிடையாது. சரி ஓகே, இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா எமோட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்குள்ளே இந்த அப்டேட்டுக்குள்ளே என்னென்ன எமோட்ஸ் டாப் அப் ஈவெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா எவால் கன், அதாவது பார்த்தீங்கன்னா MP40 பார்த்தீங்கன்னா எவால் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எவால் கன் ஸ்கின் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு. அதுக்கான எமோட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த எவால் அந்த கன் ஸ்கின் இருக்குல்ல, அந்த எவால் கன் ஸ்கின், அதாவது என்ன MP40யா, அந்த MP40க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே தான் மாஸாக இருக்கும். மாஸாக பார்த்தீங்கன்னா ஏகே அப்படி அப்படி எலக்ட்ரிக் தண்டர்லாம் அடித்து அப்படியே ஏகே கையில் கொண்டாந்து கொடுக்கும், அது செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு அந்த எமோட் தான். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா MP40 வருது, அதுக்கான எமோட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் மீனில் நிறைய எமோட் வரும், அப்புறம் அடுத்தடுத்து வரப்போகிற எலிட் பாஸில் எமோட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் என்னென்ன எமோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துரும். சரி ரொம்ப இழுக்க வேணாம், சரி வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பேசினாலே கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோக்கே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு. சரி இப்போ இது பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவால்கன் ஸ்கின் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காமெடியாக தெரியுது. பட் ஆனால் அந்த பாம்பு பாருங்களேன், எதுக்கு பாம்புலாம், ஐயோ எதுக்கு நீங்கள் வந்து சுடுற கேம்லாம் பாம்பு, இதில் இதெல்லாம் ட்ராகனே கொண்டு விட்டாங்க, என்னடா பாம்பு அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. சரி ஓகே, இந்த பாம்பு கான்செப்ட் தான் இந்த அப்டேட் ஃபுல்லாக ஓட போகுது. எங்கே பார்த்தாலும் அந்த பாம்பாக தெரியுது. எமோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தான் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எவால் கன் ஸ்கின்னோட அந்த எமோட். இந்த எமோட் நல்லா இருக்கடா போய் கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோதான், எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த எமோட். ஓகே, அதை இன்னொரு வாட்டி பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எலிட் பாஸில் தான் வரும். ஆனால் இந்த சாதாரண எமோட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இதெல்லாம் எஃபெக்ட்லாம் வருது பாருங்கள். அந்த உதைக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த காற்று காற்று அதான் எம் அனிமேஷன் மாதிரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது என்னடா இது என்ன என்னன்னே தெரியல, டிஸ்கோத்து ஆடுறானா டிஸ்கோத்து, ஐயோ என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. வண்டி போகுது எங்கள் சைடில், அதெல்லாம் அதுவும் ரெக்கார்ட் ஆகும் சவுண்டு. சரி ஓகே, அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் நம்ம நம்ம நிறையா பேசிக்கிட்டு அப்புறம் வீடியோ போய் எங்கேயோ போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எமோட் பார்த்துருப்பீங்க. இந்த எமோட் என்னன்னே தெரில, கண்ணாமணா ஆடுறான். இதெல்லாம் என்ன கண்டிப்பாக டாப் அப் இவெண்ட்டு தான், டாப் அப்பில் தான் எமோட்டே வர்றதில்லையே, ஐயோ அது தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டாப் அப்பில் வர்றதில்ல, இதில் தான் ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவெண்ட் தான், பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. என்னடா அது சர்ஃப் கலரில் பாம்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டக்கட்டையா, என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த எமோட்ஸ்லாம் பார்த்தோன்னே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருப்பீங்க, இந்த கேம் ரொம்ப மோஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மயங்கிறாதீங்க. ஓகேவா, இதுதான் மெயினு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இந்த எமோட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் வாங்கினா மாஸாக இருக்கும்டா, லாபிலன்னா போட்டால் மாஸாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவீங்க. அதனால் இந்த கரீனாவோட வலையில் நீங்கள் உளுந்துடாதீங்க. ஓகேவா,
இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. சரி ஓகே, இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, எனக்கு அந்த எவால் கன்ஸ்கினோட எமௌண்ட் பிடிக்கவே இல்லை. இந்த புஷ்அப் எமௌண்ட், அதாவது புஷ்அப் எமௌண்ட் 2.0, நம்ம புஷ்அப் எமௌண்ட் எப்படி இருக்கும் அது அர்த்தமே இல்லாமல் இருக்கும். கையை ரெண்டும் ஊனுவான், ஆனால் பட் ஆனால் கால் மேலே இருக்கும். ஏ அப்போல்லாம் எவன்டா புஷ்அப் எடுக்குது, நம்மளாலாம் எடுக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த டிஸ்கோத்து போட்டுட்டு ஆடுறான். என்ன விஷயம்னு தெரில, இவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் எமௌண்ட்டு. 6 எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எவால்க்கு பார்த்தீங்கன்னா தனி எமௌண்ட்டு, மீதி 5 எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் எந்த எடிட் பாஸில் வரப்போகுதுன்னு தெரியல. சரி வந்தாலும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக். ஓகேவா, இந்த எமௌண்ட்டில் ஏதாவது ஒரு எமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விட்டு போங்க. சரி ஓகே, இன்னொரு சத்தி போகும் தட்டா பை பை ஸ்டேட்டன் கைஸ் வட்டா.